இந்திய ரயில்வே துறையுடன் இணைந்து செயல்பட தொழில்துறையினருக்கு ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய தொழில்துறை ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பேசிய அவர், ரயில் மூலம் சரக்குகளை குறைந்த செலவில் கொண்டு செல்வதற்கான பணிகளில் தொழில்துறையினர் ரயில்வேயுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ரயில்வே மற்றும் தொழில்துறை இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின் பேரில் ரயில்வே துறை வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். நவீன தொழில்நுட்பத்துடன் சிறந்த சேவையை நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என்பதில் இந்திய ரயில்வே உறுதியாக உள்ளது என்று அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் செயல்பட ரயில்வே பணியாற்றி வருவதாக கூறினார். பின்னர் பேசிய ரயில்வே வாரிய தலைவர் வினோத்குமார் யாதவ், நவீன மயமாக்கல், சுயசார்பு மற்றும் தூய்மை தொடர்பாக எடுக்கப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து விளக்கினார். தொழில்துறையினருடன் இணைந்து செயல்பட ரயில்வே தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.